அம்மா பாத்தீங்களாமா அந்த தமிழ் உங்களை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசியிருக்காருன்னு. டேய், அவன் எங்கடா பேசுனா? உமா பத்தி தான் பேசியிருக்காரு. மாமா, அவர் தமிழ் சாருக்காக தான் ஓட்டு கேட்டு பேசியிருக்காரு. கண்டிப்பா தமிழ் சாரும் அவரோட வைஃபும் சேர்ந்துதான் இப்படி பேச சொல்லியிருப்பாங்க. அத்தை கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் இப்படி உங்க பேரை டேமேஜ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாளுக்கு நாள் அவங்க ரெண்டு பேரோட தரத்தை அவங்களே குறைச்சுக்கிறாங்க. ஏதோ எனக்காக தான் போட்டியிலேருந்து விலகினான்னு சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்துக்காரின்னு எனக்கே பட்டம் கட்டிருக்காங்க. அத்தை, உங்களையே அவங்க நேரடியா சீன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இப்படியே வளர விடக்கூடாது. ஆமாமா, இதை அப்படியே சும்மா விடக்கூடாது. பதிலுக்கு நாமளும் ஸ்ட்ராட்டஜிக்கா மூவ் பண்ணி ஆகணும். தமிழ், இந்த கம்பெனி ஓனர் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அவருக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். அவருடைய ஃபுல் சப்போர்ட் நமக்கு தான். அவர் பேசுறதுல இருந்தே தெரியுது சார், ரொம்ப நல்லவர். கண்டிப்பா அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வேற ஒரு கம்பெனிக்கும் இன்னைக்கே போய் பேசிடுவோம் சார். ஓகேவா?